ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். மத்தேயு 5:9. அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். என் தந்தையின் ஆசீர் பெற்றவர்களே, உங்களுக்கு சமாதானமும் நலமும் என்றென்றும் உண்டாவதாக. அமைதியை ஏற்படுத்துவோர், சமாதானத்தை விரும்புவோர் யார்? கடவுளுடைய மக்கள். நீங்கள் நானும் கடவுளுடைய மக்கள் எனப்பவருக்கு பலவிதமான அடையாளங்கள். நீங்கள் கடவுளுடைய மக்கள், வானக தந்தையின் பிள்ளைகள் எனப்படுவருக்கு பலவிதமான அடையாளங்கள் இருந்தாலும், அதில் ஒரு உயிருள்ள அடையாளம் சமாதானத்தை விரும்பக்கூடியவர்களாக, அமைதியை விரும்பக்கூடியவர்களாக, அமைதியை மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் அன்பு பிள்ளைகளே, சமாதானத்தை கொடுப்பவர்களாக, சமாதானத்தை பெறுபவர்களாக, சமாதானத்தை விரும்புபவர்களாக, சமாதானமாக அமைதியை இந்த உலகத்தில் கொடுப்பவர்களாக நீங்கள் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய கடவுள் குழப்பத்தின் கடவுள் அல்ல, மாறாக அமைதியின் கடவுள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா வேதத்தில். நீங்கள் வாசிக்கவில்லையா? நம்முடைய கடவுள் குழப்பத்தின் கடவுள் அல்ல, அமைதியின் கடவுள், சமாதானத்தின் ஊற்றாகிய கடவுள் என்றுதானே நீங்கள் வாசிக்கிறீர்கள். என் அன்பு பிள்ளைகளே, சமாதானத்தை நீங்கள் பெற வேண்டும். சமாதானம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். அமைதி உங்களுக்குள், உங்கள் குடும்பத்தில் இருக்க வேண்டும். பிறகு அந்த அமைதியை, அந்த சமாதானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால், நீங்கள் கடவுளுடைய மக்கள் என சொல்லப்படுவீர்கள்.
இந்த சமாதானத்தை நான் வழங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றேன். நான் என் சமாதானத்தை கொடுக்கிறேன், நான் என் அமைதியை கொடுக்கிறேன், அதை உங்களுக்கு கொடுக்கிறேன் சொன்னேன். ஆனால் அந்த சமாதானமாகிய அமைதியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எனது இரத்தத்தின் வழியாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். கொலோசேயரில் பவுலடியார் சொல்லுகிறார் அல்லவா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த சமாதானத்தை கொணர்ந்தது. நானே என்னுடைய இரத்தமே இந்த சமாதானத்தை பூமிக்கு கொண்டு வந்தது என்பதை ஆணித்தனமாக பவுலடியார் சொல்வதை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவங்கள் போக்கப்பட வேண்டும். இயேசுவா எனது இரத்தத்தினால், எனது இரத்தத்தினால் நீங்கள் அபிஷேகம் செய்யப்பட வேண்டும். இயேசுவா எனது இரத்த கோட்டைக்குள் நீங்கள் மறைக்கப்பட வேண்டும். எல்லாவற்றுமேலாக பயபக்தியோடு பரிசுத்தோடு தகுதியோடு இயேசுவா எனது இரத்தத்தை நீங்கள் பானமாக திருப்பணியில் உட்கொள்ள வேண்டும். இவ்விதமாக என்னுடைய இரத்தம் உங்களுடைய வாழ்வை சந்திக்கின்ற பொழுது அந்த இரத்தம் தான் அமைதியாகிய சமாதானத்தை, சமாதானமாகிய அமைதியை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. அப்பொழுதுதான் அந்த அமைதியாகிய சமாதானத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். இவ்விதமாய் என் இரத்தத்தின் வழியாய், என் இரத்தத்தின் வழியாய் இந்த சமாதானத்தை நீங்கள் பெற்று, இந்த அமைதியை நீங்கள் பெற்று மற்றவர்களுக்கு நீங்கள் அதை கொடுத்து என்னுடைய மக்கள் கடவுளுடைய மக்கள் என்று சான்று பாருங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்.